ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இப்போ நம்ம வாழ்க்கையில் ரொம்ப நிம்மதியாகவும் உடல் ஆரோக்கியமாகவும் திடகாத்திரமாகவும் இருக்கணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு சில வழிமுறைகள் இருக்குங்க. அது என்னென்னு இப்போ பார்க்கலாங்களா? வாங்க பார்க்கலாம். நம்ம உடல் உறுதியாக இருக்கணும் அப்படின்னா ரெண்டு உடல் உபாதைகளை வந்து நம்ம கரெக்டாக பண்ணணுங்க. அதாவது ஒன்று வந்து சிறுநீர் கழிக்கிறது, இன்னொன்று மலம் கழிக்கிறது. ஸோ சிறுநீர்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே 4 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி கட்டாயமாக நம்ம சிறுநீர் கழிச்சிடணுங்க. இது சிறுநீரை அடக்கி வைக்கணும் அப்படிங்கிற விஷயத்த கண்டிப்பாக நம்ம பண்ணவே கூடாது. அதே மாதிரி மலம் கழிக்கிறது, காலையில் எந்திரிச்ச உடனே கண்டிப்பாக மலம் கழிக்கணும். அதை அடக்கி வச்சு பண்ணோன்னா மலச்சிக்கல் வர்றதுக்கான வழிகளை அதுக்கே ஏற்படுத்தி கொடுத்துருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலை மாலை ரெண்டு நேரமும் குளிக்கிறது நல்லதுங்க. குளிர்காலங்களில் மாலையை தவிர்த்துட்டு காலையில் கண்டிப்பாக குளிச்சிடணும். ஸோ நம்ம எப்பயுமே நம்ம உள்ளாடைகள் பயன்படுத்தும் போது அது கிழியாமல் இருந்தாலும் சரி 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி அதை மாற்றிடணும். அதே மாதிரி துணிகள் எந்த துணி போட்டாலும் அது கட்டாயமாக நல்லா துவச்சி வெயிலில் காய வச்சு எடுத்து வைக்கணும். எதுக்காக வெயிலில் காய வைக்கிறோம் அப்படின்னா அப்போ தான் அதில் இருக்க ஜேம்ஸ் எல்லாமே வெயில் சூரிய கதிர்கள் பட்டு ஜேம்ஸ் எல்லாமே அழிஞ்சு நல்லா சுத்தமான துணியாக இருக்கும் நமக்கு. இப்போலாம் ஒரு சிலர் சிட்டி சைட்லலாம் வெயிலில் காய போட முடியல அப்படின்னு வீட்டுக்குள்ளே எல்லா துணியும் துவச்சி துவச்சி காய போட்டுக்கிறாங்க. அது ரொம்ப தப்பான விஷயங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சின்னவங்களுக்கு 1 ஸ்பூன் வெந்தயமும் பெரியவங்களுக்கு 2 ஸ்பூன் வெந்தயமும் ஊற வச்சு வெறும் வயிற்றில் கொடுக்கறதுனால சக்கரை நோய் வராமையும் சக்கரை நோய் வராமலும் இரத்த கொதிப்பு வராமலும் கட்டுக்குள்ளே வச்சுருக்கோங்க. காலையில் உணவுக்கு முன்னாடி 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தோல் நீக்கிய இஞ்சி 1 துண்டு சாப்பிட்டோன்னா நம்மளோட தொப்பையும் கொழுப்பும் கண்டிப்பாக குறையுங்க. சாப்பாடு சாப்பிடும்போது எப்பயுமே மென்று தான் முழுங்கணும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயுமே பஜ்ஜி போண்டா அந்த மாதிரி ஃப்ரை பண்ண ஆயில் ஐட்டம்ஸை கண்டிப்பாக திரும்ப திரும்ப ரீயூஸ் பண்ணக்கூடாது. அதில் இருக்க கெட்ட கொழுப்பு வந்து நம்ம உடம்புல கேன்சர் வர்றதுக்கான சான்சஸை ஏற்படுத்தி கொடுக்கும். நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னன்னா பரோட்டாங்க. கண்டிப்பாக நம்ம மைதாவில் யூஸ் பண்ண பொருட்களை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணுங்க. அதை வந்து சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி கூல்ட்ரிங்க்ஸு, பேக்கெட் ஐட்டம்ஸில் வச்சிருக்க ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எதுவாக இருந்தாலுமே அதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடணுங்க. நெக்ஸ்ட் என்னென்னா ப்ராய்லர் சிக்கன். ப்ராய்லர் சிக்கன் கண்டிப்பாக சாப்பிடவே கூடாதுங்க. அப்படி நான்வெஜ் சாப்பிட்றவங்க என்ன பண்ணுன்னா ஃபிஷ்ஷு, ஆட்டுக்கறி, நாட்டுக்கோழி அந்த மாதிரி இருக்கிற உணவுகளை மட்டும்தான் சாப்பிடணும். இது எல்லாம் செஞ்சாலும் நம்ம தினமும் காலையிலையும் மாலையும் 1 மணி நேரம் கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணணும். ஒன்று எக்ஸசைஸாவோ ஜாகிங்காவோ இல்லை வாக்கிங்காவோ கண்டிப்பாக பண்ணணுங்க. நைட்டு 11 o'clock மேலே கண் விழிச்சிருக்கக்கூடாது. மார்னிங் 5 o'clock அப்புறமும் தூங்கக்கூடாதுங்க. ஸோ இதெல்லாமே நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிச்சுன்னா நம்மளோட உடல் ஆரோக்கியத்தோடும் உறுதியோடும் இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக நம்ம நம்பலாம். என்னங்க இன்னுமா நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல? உடனே சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் இந்த மாதிரி ஹெல்த்தி டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு டக்கு டக்குன்னு வருங்க.